அதுக்கப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கானங்கள் கீர்த்தனைகள் ரெண்டு ரொம்ப அற்புதமான பழைய 14ஆம் நூற்றாண்டு கீர்த்தனைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெண்டு பாட்டுமே இப்போ கடவுளை வந்து நம்ம நேசிக்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதை எடுத்து ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த பாட்டு ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேட்கும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஒரு பக்தி பாடல், கடவுளை வந்து தன்னுடைய விருப்பத்துக்குரியனா நேசத்துக்குரியனா நினச்சி பாடுற மாதிரியான ஒரு பாடல். ஸோ அந்த ஊரில் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபெமினிசம், அதில் வந்து ஒரு பாடல் பெண் குரல்லையும் ஒரு பாடல் ஆண் குரல்லையும் இருக்கும். அது வந்து அப்படியே அதில் ஆண் குரல் தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ அந்த விஷயம். இப்போ மூணாவது விஷயம் என்னென்னா செல்வம், பணம். விஷ்ணுவினுடைய அந்த இங்கிலீஷில் வந்து கான்சர்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்மளாம் சேர்ந்து உட்காந்து ஆய்வு பண்ணணும், அதை வச்சு ஒரு நாள் கூட்டம் போடலாம். மனைவின்னு சொல்லிடுவோம் நம்ம வந்து, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதினு சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷில் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி, விக்கிபீடியாவில் பார்த்தாலும் சரி தான் CONSORTன்னு போட்டிருக்கோம். கான்சர்ட், கான்சர்ட்னா துணைவின்னு கூட சொல்ல முடியாது, துணை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும், இணை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும், ஆனால் மனைவி கிடையாது. இப்போ மும்மூர்த்திகள் இருக்கிற மாதிரி முப்பெரும் தேவியர் இருப்பாங்க, அவங்க மூணு பேர் இவங்க கூட இருப்பாங்க, ஆனால் மனைவிகள் கிடையாது. தமிழில் நம்ம மனைவி மனைவின்னு சொல்கிறோம். அப்போது விஷ்ணு, அதாவது இந்த ஹரி கேரக்டர், விஷ்ணுவுக்கு வந்து துணையாக இருக்கிறது யாருன்னா லக்ஷ்மி, லக்ஷ்மி தான் செல்வம். இப்போது விஷ்ணுவாக அங்கே இருக்கிறது வந்து இந்த கதையில் ஹரி. ஹரிக்கு சிறு வயது முதல்லே அவனுடைய ஆடை உடை அவனுடைய இது எல்லாத்தையுமே பார்த்தனா இருக்கும், அவன் எப்பவுமே ஒரு ரிச்சாகவே இருப்பான். தன்னுடைய நண்பனான தன்னுடைய வீட்டில் வளர்ந்த நண்பனை நண்பனுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு புல்லட் வாங்கி கொடுப்பான், புதுசு வாங்கி கொடுக்க மாட்டான், ஆனால் அதை அவன் உயிராக கடைசி வரைக்கும் வச்சுருப்பான். அவன் எப்பவுமே ஒரு லுங்கியை தான் கட்டியிருப்பான், அது ஒரு நஞ்சு போன லுங்கி, அவனை எப்பவுமே பேண்ட் போடக்கூடாத காட்டிருக்க மாட்டான். ஆனால் இவன் எப்பவுமே அவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உடை மாறும், கழுத்தில் செயின் மாறும், அவனுடைய ஆடைகளில் ஒரு இது இருக்கும், மாற்றம் இருக்கும், ரொம்ப ஃபைனஸ்ட் காட்டன் போடுவான், அது அப்படியே மாறிட்டே இருக்கும், ஒரு சாதாரண துணியிலேருந்து அப்படியே மாறிட்டுருக்கும். அப்போ அவனுக்குள்ளே எப்பவுமே லக்ஷ்மிங்கிற அந்த ஒரு பெண்பாலை கேரி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவனுடைய நோக்கம் எல்லாமே லக்ஷ்மியை அடைதல், மேலும் 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 செல்வத்தை அடைதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இன்விசிபிளாக ஒரு பொண்ணு வந்துருக்கு. ஸோ இந்த கதையில் எல்லா இடத்துலையுமே அந்த பெண்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதாவது பாத்திரங்களாக இல்லாமல் சூழ்நிலைகளாகவும் ஒரு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியாகவும் அதே மாதிரி ஜீவனுள்ள அந்த பாடல்களாகவும் ஒரு ஆம்பியன்ஸாகவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய குறியீடுகளாக அங்கே பெண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஓசையாகவும் இதாகவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த ரெண்டு நண்பர்களுக்கு இடையில், அதாவது ஹரியும் சிவாவும் வந்து மங்களாதேவிங்கிற ஊரை வந்து ஆளும் ஆளுன்னு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு ரவுடித்தனம் பண்ணுறாங்க. இந்த படத்தினுடைய ரொம்ப ஆதாரமான ஒரு கேள்வி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கதை இங்கே முடிஞ்சிடும். அவங்களுக்குள்ள என்னென்னா கேபிள் டிவி கல்ச்சர் இருந்த காலத்தில் நடக்கிற கதை. ஸோ இவங்க வந்து நினச்சிட்றாங்க, எய்தாப்பில் ஒரு எம்எல்ஏக்கு சொந்தக்கார பையன் இருக்கிறான், அவங்க தான் ஒட்டு மொத்தமாக மங்களாதேவி மங்களூரினுடைய முக்கியமான பகுதி, இன்னுமே அதே பேரில் தான் இருக்குது, ஒரு கோஸ்டல் ஐலாண்டு, அதாவது துறைமுக பகுதியினுடைய ஒரு ஒட்டு பகுதி, நல்ல கடுமையான வெயில் இருக்கக்கூடிய இடம். எப்பாடு போனீங்கன்னா இது பண்ணுங்கள், அங்கே மீன்லாம் 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீன் சாப்பாடெல்லாம் இருக்கும் மங்களாதேவியில். நான் போயிருக்கிறேன், ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், அங்கே வந்து ஹுலி, அது வந்து ஹுலின்னு சொல்லுவாங்க, நம்ம புலியும்போம், ஹுலி வேஷா நம்ம புலி வேஷம்னு சொல்லிக்கிடலாம். ஸோ அந்த புலி வேஷத்தை பற்றி நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணியிருக்கேன், புகார்னு சொல்லி ஒரு அமைப்புக்காக பாம்பேயில் இருக்குது, அவங்களுக்காக நான் வந்து அங்கே தசரா காலங்களில் நடக்கக்கூடிய இது. அந்த ஹுலி வேஷான்னு சொல்லக்கூடிய அந்த புலி வேஷ நடனம் தசரா திருநாளில் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். குறைஞ்சது 24 மணி நேரத்துக்கு அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணுவான். என்னுடைய முகநூல் கணக்கு அட்டாட் இருந்துச்சுன்னா பின்னோக்கி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் போனால் நான் ஒரு 30 புகைப்படங்கள் போட்டிருப்பேன், நான் எடுத்திருப்பேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணும்போது, அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது வந்து. அப்படியே ஒரு முதல் நாள் இன்றைக்கி இந்த சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா தசரா அன்னைக்கு மறுநாள் 6 மணிக்கு தான் ஆட ஆரம்பிப்பாங்க புலிவேஷம். அது வரைக்கும் ஆயில் பெயிண்ட்டு உடம்பு முழுக்க நினச்சிவாங்க, ஒயிட் பேஸ் அடித்து அதுக்கு மேலே இது பண்ணுவாங்க. அந்த பெயிண்ட்டை வந்து அதுக்கப்புறம் 2 நாள் நினச்சிவாங்கன்னா தின்னர் வச்சு கழுவி எடுப்பாங்க, 2 நாள் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆயில் பெயிண்ட் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு இது பண்ணாலும் இறுகிடும் கை வந்து அப்படியே. அப்போ அந்த ஹுலிவேஷாங்கிறது இப்போ என்னென்னா, இப்போ அவங்களோட குற்றங்கள் அடைஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் ராஜ் பூஜாரின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய கேங்ஸ்டர் அங்கே இருந்தார், இப்போ இல்லை, அவங்களாம் குற்றம் அடங்கிருச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ரவுடிசம்ங்கிறது ஒரு மாதிரி அமுங்கி போயிடுச்சு. இப்போ என்ன கொஞ்சம் மாடர்ன் இதில் வந்துட்டாங்க, மிரட்டல் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த கத்தி கம்படுத்து ரோட்டில் சண்டை போடுற வேலைகள் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மங்களாதேவியில் 80களோட 90களுடைய எண்டு வரைக்கும், 98 வரைக்கும் வந்து இந்த கல்ச்சர் பயங்கரமாக இருந்துச்சு. டிஷ் ஆண்டனா வர்ற வரைக்கும் இந்த கேபிள் டிவிக்கான போராட்டமும் கேபிள் டிவி சண்டையும் யார் எதை வச்சுக்கிடுறது, அதாவது பெருந்திரளான மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பெரிய ரவுடிகள் கையில் வச்சுக்கிடுவாங்க.
ஸோ அப்படி இந்த கதையினுடைய முக்கியமான இது என்னென்னா, ரெண்டு பேர் நினச்சிக்கிறாங்க, ரெண்டு குரூப் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ ஹரியும் சிவாவும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஹரிக்கு எப்போவுமே நான் சொன்ன மாதிரி மேலும் 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 செல்வம் லக்ஷ்மியை அடைஞ்சிக்கிட்டே போகணும். அவனுக்கு காதலி கிடையாது, பொண்டாடி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனுக்கு எல்லா நேசமும் லக்ஷ்மி தான். ஸோ மேலும் 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னா, தனக்கு ரொம்ப பாதுகாவலனாகவும் எங்கே ஏவி விட்டாலும் பாஞ்சு போய் அடிக்கிற கடிக்கிற ஒரு நாய் மாதிரி தான் வந்து சிவாவை வளர்த்து வச்சுருக்கான். சிவாவுக்கு அது புரிய மாட்டுக்கு, அது புரியும் போது தான் சிவா விளக்குறான். இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான கட்டாக தான் அதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ சிவா வந்து ஒரு ஏவல் நாயாகவும் ஒரு வேட்டை நாயாகவும் வளர்ந்துக்கிட்டே வரான், அது அவனுக்கு தெரியாது. ஆனால் சிவா தன்னை உணர்ந்து நானும் மும்மூர்த்திகளில் ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அமைதியாகிறான். அவன் அமைதியாகிறது இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்க்கும்போது என்றைக்கு அது நம்மளை எதிர்க்குதோ, இல்லாட்ட அது வந்து குணம் மாறுதோ, இல்லாட்ட அது வந்து தான் நான் யார் தெரியுமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுதோ, அன்றைக்கி நம்ம காலி. நீங்கள் வீட்டில் சிங்கம் வளர்க்குறீங்க, நீங்கள் கூப்பிட்ட திசைக்கெலாம் வரும், சொடக்கு போட்டால் வரும், கையாட்டினா வரும். என்றைக்கு சிங்கம் நான் சிங்கண்டா அப்படின்னு உணர்ந்துச்சோ, அன்றைக்கி நீ எனக்கு இறடான்னு நம்மளை சாப்பிட்றோம். இந்த கதை அதே தான். அப்போது சிவா வந்து நினச்சிறான், ஒரு வளர்ப்பு நாய் மாதிரி இவன் கூட இருக்கிறான். இவன் ஏவனாலும் ஏவாட்டாலும் சரிட்டு சரி, ஒரு ஆள் வர்றான் கோபம் வர்றான்னா அவன் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறதுக்குள்ள இவன் போய் கடிச்சிருவான். வீட்டில் நாயினுடைய பழக்கம் அதுதான், புதுசாக யாராட்டு வந்தால் குலைக்கும். இவன் வந்து சாந்தப்படுத்தாலும் சாந்தமாகும், ஆனால் இவன் அப்படி கிடையாது, சாந்தமும் ஆக மாட்டான். தப்பாக அடிச்சிருவான், இவனை திட்டுறானா அடிச்சிருவோம், இவனை கைவங்குறானா அடிச்சிருவோம், இவனை எய்த்து முறைக்கிறானா அடிச்சிருவான், கொன்னுருவான். அப்படிப்பட்ட ஒரு இது, அதுக்கான காட்சிகள் இருக்குது. இந்த புலிவேஷான்னு சொல்லக்கூடிய அந்த புலிவேஷா அதுக்கான இது தசரா நாட்களில் நடக்கும். அங்கே வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா, யார் அதிகப்படியான புலிவேஷம் போடக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு நல்ல டான்ஸு நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஊரில் பெரியால் ஆகுவாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு கல்ச்சர் இருக்குது, அவங்களுக்கு அந்த உரியடி காலங்களில் கோகுலாஷ்டமி போது குரூப் குரூப்பாக போய் நினச்சிவாங்க, பானையை உடைப்பாங்க, அந்த தயிர் பானையை மேலே கட்டி, அதில் ஹையஸ்ட்டான இதை உடைக்கிறவங்களுக்கு நிறைய பரிசு, லட்சக்கணக்கில் பரிசு இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அது தாதர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல செவில்தாஸ் ரோட்டில் வந்து ரொம்ப உயரமாக ஒரு 7 மாடி பில்டிங்க்கு மேலே கட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கலாம், அவ்வளோ உயரத்தில் இருக்கிறது மனிதர்கள் நினச்சிவாங்க, அடுக்கணுன்னு மேலே வந்து ஒருத்தன் உடைப்பான். ஸோ அதில் போட்டி இருக்கும், இந்த வருஷம் யாருன்னு. கணபதி விழாவின் போது யார் மிகப்பெரிய கணபதி சிலையை வச்சது, யார் நிறைய பிரம்மாண்டங்களை காட்டினதுன்னு அங்கே ஒரு போட்டி இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் அங்கே நடந்துகிட்ருக்கு, இதே விஷயந்தான் அங்கே இருக்குது. இப்போ இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த விஷயங்கள் வந்து பல்வேறு விழாக்களில், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, சினிமாவில் கூட இருக்குது. இவருக்கு இந்த கட் அவுட் தான், எனக்கு இந்த கட் அவுட், அவன் 6 மணிக்கு ஷோ போட்டோம்னா நான் 4 மணிக்கு ஷோ போடுவோண்டா, டே நான் 2 மணிக்கே ஷோ போடுவோண்டா அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சினிமாக்காரங்களுக்கு தெரியும், அதாவது என்னென்னா நான் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு காட்டுறதுக்கு. அப்போ அந்த புலிவேஷா போடுறவங்க என்னென்னா குரூப் குரூப்பாக இருப்பாங்க. எத்தனை புலிவேஷம் போட்டக்கூடிய கலைஞர்கள், எவ்வளோ நல்ல ஆடுற கலைஞர்கள், எவ்வளோ நல்ல பிரம்மாண்டங்களை கொண்டுள்ள கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது இருக்கும். ஊரில் அவங்கள பற்றி பேசுவாங்க. இது ஒரு ரொம்ப சாதாரண சீப்பான ஒரு பெருமை தேடிக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒன்று ஒரு சூழ்நிலையிலையும் நினச்சிடறேன்னா, வழக்கமாக அந்த ஊரில் வந்து பிரபலமாக போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு எதிராக இவங்க வேணும்னுட்டே ஒரு டீமை கூப்பிட்டு போய் இறங்குறாங்க. இதை செய்கிறது யாருன்னா, வழக்கம் போல் சிவா வந்து அமைதியாக இருக்கிறான், ஹரி முன்ன நின்று ஆடுங்கடா அடிங்கிறாங்கிறான். ஸோ அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது, ஏற்கனவே இத்தனை வருஷம் பிரம்மாண்டத்தை பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர், அவர் துப்பாக்கியை தூக்கி விட்டுட்டு காட்டிக்கிட்டே வந்து நினைச்சிறாரு. என்னடா அடிப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, என்ன மிஞ்சி போயிடுவீங்களாடான்னு சொல்லும்போது, தன்னுடைய நண்பனான ஹரியை ஒருத்தன் எதிர்த்து பேசுகிறான்னு தெரிஞ்ச உடனே வந்து அடிப்பான். அதே ஸ்பாட்டில் இப்படிங்கிறதுல இம்மை பேசுறதுல கொண்டுருவான். ஸோ இவனுடைய பவர் இன்னும் கூடும். ஸோ இப்போ இந்த புலிவேஷம் போடுற காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெரிய வீடுகள் இல்லாட ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லேயும் பணம் வசூல் பண்ணுவாங்க. நான் அந்த 24 மணிங்கிறது சொல்கிற விஷயம் அதுதான். தசரா முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் அவங்க பெயிண்ட்டை ஏன் கலைக்காமல் இருப்பாங்கன்னா, நாங்கள் ஆடணும், இவ்வளோ பெரிய கூட்டமானு ஆடிருக்கோம், இவ்வளோ பெயிண்ட் செலவு, இவ்வளோ வாத்திய செலவு அப்படின்னு அதை பிரம்மாண்டத்தோடு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போவாங்க. ஆட்களையும் கூட்டத்தையும் பார்த்துட்டு அந்த பிரம்மாண்டத்துக்கு தகுந்த மாதிரி காசை எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய கல்ச்சர் அங்கே போய்கிட்டு இருக்குது. இந்த படத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தமிழ் சினிமாவில் வந்து தவறுற புள்ளி இந்த புள்ளி தான். ஒரு கல்ச்சுரலாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஹிந்தியில் வந்து 1983 தேசிய விருது பெற்ற ஒரு படம் அங்குஷ் அப்படின்னு ஒரு படம். நம்ம காலா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்க நானா பாட்டேக்கரனுடைய முதல் படம். அந்த படத்தில் இந்த விஷயம் இருக்கும், ஒரு கணபதி விழா இருக்கும். இன்றைக்கும் நான் மும்பை சேர்ந்ததுனால தெரியும், கணபதி விழாவில் தான் பெரும்பாலான குளம் இருக்கும். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக கணபதி சிலைகளை கடலில் கரைக்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஷார்ப்பான ஒரு 11 ரூபா பிளேடை வச்சு, இல்லை 50 ரூபா 50 பைசா பாரத் பிளேட் இருந்தாலும் போதும், ஒரு வயிற்று அப்படி கீறிட்டால் போதும் குடல் சரிஞ்சிடும். அங்கங்கே பார்க்கலாம் குடலை இப்படி கையால் எடுத்து தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் கெஞ்சிக்கிட்டு.
ரிவர்ஸ்லையும் போக முடியாது, முன்னையும் போக முடியாது. நடந்து போனாலே நினச்சினோம் கடலுக்கு 20 நிமிஷம் தான் என்னுடைய வீட்டிலேருந்து. சரி, மும்பனுடைய எந்த புள்ளியில் எந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்னாலும் சரி, வேகமாக நீங்கள் ஓடுனீங்கன்னா 20வது நிமிஷத்தில் கடலில் விழுந்துடலாம். மும்பை வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த 20 நிமிஷம் கடலில் தொடுறதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரமும் அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும். ஸோ எவனாடு ஒருத்தனை லேசாக ஒரு பிளேடு, பாரத் பிளேடு போட்டோம்னா அவங்க காலி, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த மங்களாதேவியில் இருக்குது. மேங்களூர் முழுக்க முழுக்க பயங்கரமான கல்ச்சர். எப்பமாடு தசராவுக்கு அங்கே போயிட்டிங்கன்னா, தசரா அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக அவ்வளோ புலிவேஷ கலைஞர்கள் இருப்பாங்க. அங்கே அவ்வளோ பெரிய கலைஞர், வீட்டுக்கு ஒருத்தராட்டம் ஆடிடுவாங்க, அண்ணதம்பிக்கிற தான் 2 பேராட்டம் ஆடுவாங்க. அத்தனை பேரும் வேஷம் போடுறவங்களாக தான் இருப்பாங்க, ரொம்ப விதவிதமாக ஆடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆட்டம் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த கல்ச்சரை கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சது. படத்தினுடைய கதையை வந்து கேபிள் டிவி ஒரு இடத்த கூட கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறத காட்ட மாட்டாங்க, கேபிள் ஒயரை கூட காட்ட மாட்டாங்க. ஆனால் கதை அதனால தான் நகரும். இப்போ அந்த கேபிள் டிவியினுடைய ராஜாவாக யார் இருக்குது, அதிகப்படியான கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறது யாராக இருக்கிறது, யார் இந்த பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு போராட்டத்துக்கு இடையில தான் இந்த கதை நடந்துகிட்ருக்கும். ஆனால் பின்னணி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹரியும் சிவாவுக்கும் இடையில் உள்ள அந்த நட்பும் அந்த விரோதமும் எந்த புள்ளியில் நட்பாக இருக்குது, எந்த புள்ளியில் விரோதமாக மாறுதுங்கிறது இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த புலிவேஷ நாளில், தசரா நாளில் ஒரு பெரிய சக்தியை எமர்ஜ் ஆகிறாங்க. கொலைகள் நடக்குது, இவங்களை ரெண்டு பேரையும் அடக்கிறதுக்கு அந்த ஊரில் ஆள் இல்லை. அடக்கணும்னு நினச்ச ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் கொண்டுடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களுக்கு அவ்வளோ மரியாதை, பயம். இந்த மரியாதைங்கிறது மரியாதைனா சல்யூட் அடிக்கிற மரியாதை கிடையாது, பயம். எது பேசினாலும் சரி கொண்டுடுவோம், அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கொண்டுடுவாங்க. அது இந்த சூழ்நிலையில் அந்த ஊருக்கு வந்து பிரம்மையான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. ஸோ அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கும். சொல்லி என்னது திருப்பணும் அப்படின்னு கேட்டால் எந்த விளக்கமும் கிடையாது, போ அப்படிங்கிறாங்க. இப்போ இவருக்கு அந்த ஊரை பற்றி லேசாக தெரியும். நான் ஊருக்கு வந்து நுழைஞ்ச உடனே அவருடைய போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே பெரிய போர்டு வைக்கப்பட்டிருக்கு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் யார் தெரியுமானு ஒரு பெரிய அறிமுகம், இந்த ஊர் என்ன தெரியுமானு ஒரு அறிமுக கடிதம், ஒரு பேனர். எந்த ஊர்லேயுமே அப்படி நடக்காது, ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரவுடிசம். அப்போ இவர் இந்த இதில் வந்த உடனே என்னென்னா, பிரம்மன் வந்து நீங்கள் அந்த கேரக்டராக மேலே போனீங்கன்னா படைப்பு தொழிலை செய்கிறவன், நீ எந்த சண்டையிலுமே பிரம்மனை பார்க்க முடியாது. பிரம்மாஸ்திரன்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, அதை கொடுக்குறது பிரம்மர் தான். ஆனால் அதை யார் வேணாலும் கொடுக்கலாம், பெரிய கடவுள்கள் எல்லாருமே. ஆனால் பிரம்மன் வந்து எந்த சண்டைக்குமே போயிருக்க மாட்டார். சிவன் 1008 சண்டை போட்டிருக்காரு, நிறைய ராட்சஸர்களை கொண்டுருக்காரு, விஷ்ணு சண்டையோ சண்டை அவதாரங்கள்லாம் எடுத்துருக்கிறாரு. பிரம்மனை பற்றி நீங்கள் படிங்க, ரொம்ப சாந்தமான மனுஷன். அவர் படைப்பு தொழில் டிசைன் படைச்சு விடுறாருங்கிறது மாதிரி தான் கதைகளில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாந்தமான மனுஷன், ரெண்டு குழந்தைகள், வைஃபோடு இருக்கிறாரு. அவர் என்றைக்கு மங்களாதேவி வர்றாரோ, மங்களாதேவி முழுக்க முழுக்க குறியீடுகளால், பெண்களால், பெண் குரல்களால் அந்த நிலமே ஒரு பெண் நிலமாக இருக்கிறதுனால பெண்களே காட்டப்படுறதில்ல. மங்களாதேவிக்கு வந்ததுக்கப்புறம் பிரம்மவியானுடைய மனைவியும் காட்ட மாட்டாங்க. அவருக்கு வந்ததுக்கப்புறம் மனைவிட்ட பேசும்போதெல்லாம் மனைவியுடைய குரல் மட்டும்தான், அந்தளவுக்கு டைரெக்ஷனில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த பெண் உலகத்தை கட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஒரு தெருவில் நடமாட்டம் கூட இருக்காது. ஸோ அந்த புலிவேஷ டைமில் மட்டும் ஒன்று ரெண்டு பேர் பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அதை தாண்டி எந்த பெண்ணுக்குமே க்ளோஸ்அப் இருக்காது, கேரக்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போது பிரம்மையா அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம், பிரம்மையா ரொம்ப சாதுவான மனுஷன், ரொம்ப அன்பான மனுஷன், ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. ஆனால் இப்போ என்ன செய்யறது தெரியாது. இவருடைய இன்னோசன்சின்னு சொல்கிறதா, அறியாமைன்னு சொல்கிறதா, இல்லாட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, சாதாரண மனிதனாக இருக்குன்னு சொல்கிறதா, சட்டத்தை பின்பற்ற மனிதனாக இருக்கணும், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆள் ரொம்ப குரூரமான ஒரு ரவுடிங் கூட்டத்துக்கு முன்னால் நின்று நிற்கிறாரு. இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்து அவரை வந்து மிரட்டி இந்த ஊரை விட்டு போங்கிறாரு, இந்த விஷயத்தில் ஈடுபடாதுங்கிறாரு. ஆனால் அதை ஈடுபடுன்னு சொல்லி எம்எல்ஏ வந்து நினச்சிறாரு, அவர் மரியாதை குறைவாக நடத்துகிறாரு. இப்போ இந்த ஈடுபட்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில் பிரம்மா சாதுவான ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இந்த நிலத்தினுடைய அந்த காற்றுக்கு உட்பட்டு நினைச்சிறாரு, அங்கே வந்து அவரும் மனம் மாறுறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இன்னோசன்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த ஒரு அறியாமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நரித்தனத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த நரித்தனத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாருன்னா, ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு. என்ன செய்கிறாரு, நமக்கு எனக்கு அந்த எழுத்தாளனுடைய பேர் ஞாபகம் இல்லை, கூப்பராவாக இருக்கலாம். ஒரு ஊரில் வந்து கடுமையான ஒரு ரவுடி, அந்த ரவுடியினுடைய கொட்டம் தாங்கவே முடியல, அட்டகாசம் தாங்கவே முடியல, அவனை கொல்றதுக்கு ஆளே கிடையாது. அந்த ஊருக்கு ஒரு முனிவர் கடந்து போகிறாரு. அவர் அந்த ஊரில் தங்கிட்டு மறுநாள் போகிற மாதிரி சூழ்நிலை. ஊர் மக்களே கூடி போய் பாலும் பழமும் எல்லாம் வச்சு நிற்கிறாங்க. ஏன் இந்த ஊரில் இவ்வளோ செழிப்பு இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கலாமேனு சொல்லலாம், இல்லை இப்படி இப்படி ஒரு ரவுடி. அப்போ ரவுடி இத்தனை பேர் சிரிக்கீங்களே, சேர்ந்து போய் 4 பேர் சேர்ந்தால் அடித்து கொண்டுடலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி, அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த விஷயம் நமக்கு என்னங்கிறது சொல்லாமல் செயலில் நடக்குது. என்னென்னா,
மக்கள்லாம் வந்து அந்த முனிவரை சந்தித்த கணத்துக்கு அப்புறம் இந்த ரவுடி வந்து தன்னுடைய சகாக்களோட எப்போ தெருவில் நடந்து வந்தாலும் அவரை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்லி நினச்சிவங்க பயங்கரமாக கும்பிடுவாங்க, இல்லாட்டா அடிச்சிடுவார். பயங்கரமாக கும்பிடணும், துண்டை கையில் எடுத்துக்கணும், பயங்கர பணியோடு இருக்கணும், எல்லாமே பண்ணணும். எல்லோரும் பணியோடு ஒரு விஷயத்தை மட்டும் செய்வாங்க தைரியத்தை கூட்டிக்கிட்டு. ஐயா முகம் ஏன் வாடி இருக்கு, உடம்பு சரியில்லையா, டபார்னு ஒரு அடி அடிப்பான், என்னடா யாருடா உடம்பு சரியில்ல, கல் மாறுறதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை படா அப்படின்னு அடிச்சு விட்டுருவான். ரெண்டாவது ஒரு ஆள், ஐயா முகம்லாம் வாடி இருக்கு, உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லையா, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்லாமல் அவரை பர்பஸாக கடந்து போய் உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையான்னு கேட்கும்போது தான் சகாக்கள்கிட்டையும் டேய் நான் நல்லா தானடா இருக்கேன் ஏன்டா இப்படி கேட்குறாங்க. ஒரு நாள் தவறாமல் ஒரு வேலை தவறாமல் அவரை கடந்து போகிற அத்தனை நிமிஷமும் உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையான்னு கேட்டால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா நிஜமாலுமே எனக்கு உடம்பு சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து மனசில் இதாகி உடம்பு சரியில்லாமல் போய் நோய்பட்டு இந்த ரவுடி செத்துடுறாரு. இந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து இந்த வன்முறைகளை பார்த்து 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 ரொம்ப சாதுவான மனுஷன் தன்னுடைய வீல் சேரில் இருக்கக்கூடிய மகனை கூட கொன்னுருவேன் அப்படிங்கிற ஒரு ஈவிரக்கமே இல்லாத ஒரு கொடூரமான இந்த நிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் மங்களாதேவிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா ஒரு புத்திசாலியாக மாறுறான். ஸோ பிரம்மையா என்ன செய்கிறாரு, என்னால் நேரடியாக எதிர்கொண்டு இவங்களை அடிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு, அவர் ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துகிறாரு, அதுதான் சூழ்ச்சி. அவர் என்ன செய்கிறாரு, ஹரிக்கும் சிவாவுக்கும் இடையில், அதாவது ஹரியும் சிவாவும் பயங்கரமான சக்திகள், அவங்க ரெண்டு பேருமே கையை கோர்த்துட்டு இருக்காங்க கடவுள் வம்சம் மாதிரி. அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டோம்னா முதல்ல பலம் குறையும், பிரிக்கிறார், அதற்கான சூழ்ச்சியில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் இவன் அவனை கொள்ள திட்டமிட்டான் அவன் இவனை கொள்ள திட்டமிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு கொடுக்குறாரு. அதை ரெண்டு பேருமே நம்புகிற மாதிரியான காட்சிகள் நடக்குது, அதற்கான செட்டப்பும் செய்யப்படுது. இப்போ ஒருத்தர் விரோதமாகிடுறாங்க. ஏன் அப்படி விரோதமாகறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவா வந்து ஒரு வளர்ப்பு நாயை போல், சிவா என்னைக்கு வேணாலும் அந்த கோபத்தை ஹரி மேலே திருப்பிட முடியும்னு ஹரிக்கு அந்த பயம் இருக்குது. அப்போ இது அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது அந்த பருவம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சிடான் இது பண்ணுறான். இது அந்த பருவம்தானே நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பருவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா நாய் பருவம்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்ஸ் பீரியட்ஸ். ஒரு நாய் வந்து நம்ம எவ்வளோ தான் வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு வளர்த்தவங்களையே கடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஊசி போடுறதா இருக்கணும், இல்லாட்டா அதை கொள்றதுக்கு கொடுக்குறதா இருக்கணும், இல்லாட்டா அந்த இயக்கங்களுக்கு ப்ளூ கிராஸ்க்கு ஆர்டர் பண்ணி கால் பண்ணி அவங்கள வந்து கூட்டு போக சொல்கிறதா இருக்கணும். இதுதான் இன்றைக்கி வரைக்கும் எல்லா நாய் வளர்ப்பு வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்குது. நாய் வளர்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதனுடைய நினைவு அதனுடைய ஆற்றல் எல்லாமே இதாகி வீட்டில் இருக்கவங்களே கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது கடிக்கும்போது அது வந்து வெறிநாய் கடியினுடைய மிக மோசமான சூழலில் கொண்டு போய் தள்ளுவாது. ஏன்னா அதுக்கு வந்து வயோதிகமாகும், 11 வயசுக்கு மேலே நாய்களுக்கு வயோதிகமாகும், அதுக்கப்புறம் இதாகும். அப்போ இவனுக்கு வந்து இவன் நாயாக வளர்ந்துருக்கிறான், இவன் கண்டிப்பாக என்ன செய்வான் இப்படி பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹரி என்ன செய்கிறான், சுதாரிச்சுக்கிறான், என்ன செய்கிறான், அவனுக்கு எதிராக ஒரு சின்னதாக ஒரு அசைவு இருந்தாலும் இதை செய்கிறது சிவாதான் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு, பிரம்மையா வந்து ஒரு திட்டம் போட்டு சிவாவை அடியாள்களை வச்சு கொண்டு வர்றாரு. ஸோ சிவா செத்த உடனே ஹரிக்கு பயங்கர குஷி, யாரோ கொண்டாங்க ஆனால் நல்லது அவன் செத்தது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இல்லை, சிவா தான் வந்து என்ன கொள்றதுக்கு திட்டமிட்டு ஆட்கள் அனுப்பி இது பண்ணுறான். அதுக்கான தகவல்களை பொய் தகவல்களாக கொடுத்து ஏற்பாடு செய்கிறது தான் பிரம்மையா. அப்போ ஹரிக்கு வந்து என்ன செய்யறனா, சிவா கொல்லப்பட்டதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, இப்போ சிவா மூலமாக நமக்கு எந்த அடக்குமுறையும் இல்லை, நான் தான் அடுத்த ஆள் அப்படின்னு ஒரு வெற்றி கழிப்போட ஒரு கொண்டாடத்தோடு நகர்வலம் வர்ற மாதிரி, ராஜா நகர்வலம் மாதிரி அவனுடைய தன்னுடைய பைக்கில் வரும்பொழுது தான் சிவா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குழந்தைத்தனமுள்ள ஒரு மனுஷன், ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சாலும் பசங்களோடு சேர்ந்து கிரிக்கெட் விளாடுற பையன், யாருக்கு எந்த ஒரு சின்ன மனக்குறை இருந்தாலும் உடனே கேட்டு போக்குறக்கூடிய ஒரு மனுஷன், அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் யோசிக்காமல் எதிர்கொள்கிற ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே சின்ன பசங்கள்லாம், ஒரு டீனேஜ் பசங்க, டீனேஜ் வயசை கூட தொடாத பசங்க, டீனேஜ் தொட்ட பசங்க எல்லாருக்குமே சிவா மேலே அப்படி ஒரு அண்ணா அண்ணான்னு ஒரு அன்பு இருக்குது. அவன் தன் கண் முன்னால் சுடுபட்டு செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரம் தாங்காமல் கொன்னது ஹரிங்கிறது வேறு புரிஞ்சுக்கிட்டு ஹரியை ஒரு இடத்துல கார்னர் பண்ணி கொள்கிறாங்க. ஸோ இது இந்த கதையினுடைய முழு நிச்சு. இப்போ இதில் வந்து இந்த மூன்று கடவுள்களும் முதல்லக்கு சொன்னேன், யக்ஷகானாவில் கடவுள்களுக்குள்ளே சண்டை வருமா அப்படின்னா வந்துச்சு, கடவுள்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, ஆனால் போட்டுக்கிட்டாங்க. என்ன மாதிரியான சண்டைனா ஈகோ கிளாஷ், நான் பெரியவனா நீ பெரியவனா, ஒருத்தர் அடிப்பாங்களா அடிச்சுக்குவாங்க, கொன்னாங்கன்னா கொண்டுடுவாங்க. இப்போ அந்த பெயர் கொண்ட மனிதர்கள், இப்போ அந்த மித்தாலஜிங் கதையை தூக்கிட்டு அந்த மனிதர்களை வச்சு பார்க்கும்போது மனிதர்கள் சாவுவாங்க. இவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்காங்க, கத்தி எடுத்தவங்க கத்தியால் சாவுவாங்கிற மனிதர்களாக இருக்காங்க, வன்முறையை கையில் தொட்டால் வன்முறையில் தான் சாவுவாங்க.
இந்த படத்தினுடைய கடைசி காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்தியன் சினிமாவில் எவ்வளோ படங்கள் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி விமர்சனங்கள் எழுதி ஆய்வுக்கட்டுரைகள்லாம் எழுதி பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சிலிர்த்த ஒரு விஷயம், இந்த கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்னு சொல்கிற மாதிரி. எப்போவுமே வன்முறை பற்றி ஒரு கோட் என்ன இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு வன்முறையில் ஈடுபடணும்னு நினச்சா முதல்ல நீங்கள் உங்களை தான் கொல்லணும். ஏன்னா உங்களை எப்போ வேணாலும் சாவரலாம், யாரால வேணாலும் சாவரலாம். நீங்கள் முதல்ல செத்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டோ செத்து போயிட்டோ இல்லாட்டோ உங்களை நீங்களே கொண்டுட்டோ களத்துக்கு போகணும். நீங்கள் ஒரு கொலை பண்ணாலும் நாளைக்கு உங்களுக்கு கொலை தான், தூக்கு தான், யாராவது பழி வாங்குவாங்க. 100 கொலை பண்ணாலும் உங்களுக்கு கொலை தான், தூக்கு தான், யாரை வேணாலும் உங்களை கொல்லுவாங்க. என்றைக்கு வேணாலும் செத்து போகலாம், எப்படி வேணாலும் செத்து போகலாம், எப்படி வேணாலும் மரணம் வரலாம். அப்போ இந்த கதையில் சிறு பிள்ளைகளாக இருப்பாங்கள்ல, அந்த பருவத்துக்கு போவாங்க. அந்த பருவத்தில் வன்முறை வளராத ஒரு பருவம், அதுக்கப்புறம் தான் வன்முறை வளருது. அந்த பருவத்துக்கு போய் அந்த பருவத்தில் இருந்துக்கிட்டு வளர்ந்த வன்முறையில் ஈடுபட்டு ஒருத்தனோர் தான் அடிச்சுக்கிட்டு செத்த அந்த டெட் பாடியை, ஹரியும் சிவாவினுடைய டெட் பாடியை பிதைக்கிறது 12 வயசு 2 சிறுவர்கள், இவங்களுடைய சிறுவர் பருவம். ஸோ ஒருத்தன் வந்து நினச்சது கிணத்துலேருந்து கண்டெடுக்கப்பட்டான். ஸோ சிவா கேரக்டர் வந்து தன்னைத்தானே தன்னுடைய வளர்ந்த ஒரு முதிர்ச்சியான பருவத்தை செத்து போன அந்த டெட் பாடியை சாக்கு மூட்டையில் கட்டி கிணத்துல தள்ளும். இவனை வந்து நினச்சியும் ஒரு குழியில் போட்டு புதைக்கும். யார்? இந்த சிறுபிள்ளை பருவம். இந்த படம் வந்து எனக்கு அதனால் இந்த படத்தை பிடிச்சிது. இந்த படத்தினுடைய வன்முறை இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் மாரலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு மாரலாக அந்த கதையில் வந்து கடைசியில் ரொம்ப அழுத்தமானவன் வீட்டுக்கு போகும்போது இந்த கேரிங் திங் டேக்அவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இவ்வளோ வன்முறையும் பார்த்துட்டு இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் அடிப்போண்டா அப்படின்லாம் வரவே வராது. துப்பாக்கி கிடச்சா சுடுவோண்டா அப்படின்லாம் வரவே வராது. வன்முறையில் ஈடுபடவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு குழந்தை நிலைக்கு போயிடுவோம். வன்முறை இருந்துச்சுன்னா பேக்கெட்லேருந்து உதறி விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். கடைசி காட்சியில் அப்படி தான் இருக்கும். இப்போது பிரம்மையா கேரக்டர் என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு இன்னோசென்ஸில் இருந்து கடுமையான ஆக்ரோஷத்துக்கு வந்து அந்த ஆக்ரோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வச்சு, எந்த எம்எல்ஏ வந்து தனக்கு ஆர்டர் கொடுத்து அடித்து தன்னை துன்புறுத்தி இந்த ஒரு வன்முறைக்கு உட்படுத்தினாரோ இடையில் அவர் ஆளெல்லாம் செய்வார். அவரை ரொம்ப அற்புதமான காட்சி. ஒரு பயங்கரமான ஒரு இன்னோசன்ட் ஆள், நீங்கள் அவரை கொடுமைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆளுவோம். நீங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்க, ஹீரோ வந்து அந்த பழி வாங்குகிற ஒரு காட்சிக்கு முன்னாலேயோ தான் வந்து இன்னொரு இதுவாக எனது ஒரு ரூபத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு சேஞ்ச் அவர் வர்றதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அழுதுருப்பான். கடுமையான ஒரு அழுகை இருந்திருப்பான், கெஞ்சிருப்பான். நீங்கள் பழி வாங்குற அத்தனை கதையும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இல்லாட்டா வன்முறைக்கு போகிறதுக்கு முன்னாலான கதையை அப்படி தான் இருக்கும். நான் ஒரு இந்தி படத்தில் ஒரு காட்சி பார்த்துருக்குறேன். கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு இன்னசண்டான ஒரு பையன், அதாவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். அப்படிப்பட்ட பையனை வந்து அவங்க அண்ணா அண்ணியை கொன்று அவனுடைய குடும்பத்தை சிதைச்சி எல்லாம் பண்ணி அந்த பழியெல்லாம் அவனே போட்டு ஜெயிலில் கொண்டு வரும்போது ஜெயிலில் போலீஸ்காரங்களை பார்த்து லாக்கப்பில் வந்து சொல்லுவான், இனி உயிரோடு விடாதீங்க, இனி உயிரோடு விட்டிங்கன்னா ரொம்ப அவஸ்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அந்த செஞ்சவர். அப்போது அது அழுதுட்டு கஷ்டப்பட்டு அழுது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு டயலாக தான், அதுக்கப்புறம் அவன் வந்து கடுமையான வன்முறையாளன் ஆகுவான், தன் குடும்பத்தை இப்படி பண்ண எல்லாத்தையும் கொள்ளுவான். அந்த மாதிரி தான் இந்த கதையில் தான் ஒரு லெவல் வரைக்கும் இப்போ சகிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரன், துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்க போலீஸ்காரன், அவ்வளோ அமைதியாக முடிவெடுக்கக்கூடிய போலீஸ்காரன் கத்தி கதறி அழுததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் வருது. அவன் வன்முறையில் ஈடுபடுறான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ரவுடிகளை கொள்கிறான், கடுமையான வயலன்ஸை வச்சுட்டு இருந்த போலீஸ்கார எம்எல்ஏ கொண்டு போய் நினச்சிடறான், 4 சாத்து சாத்துட்டு வர்றான், தன்னுடைய சகாக்களை நினச்சிடறான், கண்ட்ரோல் பண்ணுறான், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நிமிர்ந்து நடந்து வரக்கூடிய திரும்ப அந்த இன்னோசன்ஸை பெறக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கிறான். அப்போ இந்த கதை வந்து நினச்சிதுன்னா அவ்வளோ லீனியராக அவ்வளோ அழகாக போகுது. இப்போ இந்த படத்தை நீங்கள் வந்து இப்போ நான் கதையாக சொல்லிகிட்ருக்கேன், கேரக்டராக சொல்லிகிட்ருக்கேன், படத்தை பார்க்கும்போது அந்த அனுபவம் வேறு இருக்கும். இப்போ இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் விஷயங்களில் இன்னொன்று போகிறேன். இன்றைக்கி வந்து ட்ரோன் ஷாட்டு அப்படின்லாம் நம்ம சினிமாக்காரங்களுக்கு தெரியும், சினிமா தாண்டினவங்களுக்கும் வாசிக்கல தெரியும். ஒரு புதிய கருவி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை பயன்படுத்துவோம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்னு சொல்லக்கூடிய, ஹெலிகேம்னு சொல்லக்கூடிய, இல்லாட்டி என்ன செய்யுது ஃப்ளை கேம்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை வந்து ஒரே ஒரு ஷாட்டில் தான் பயன்படுத்தியிருப்பாங்க படங்களுக்கு, ஒரே ஒரு ஷாட்டில். அது எப்படின்னா, அந்த பையன் வந்து கிணத்துல இருக்கும்போது, அந்த சிறுபிள்ளையாக இருக்கும்போது போகிறது. ஏன்னா கிணறு, கிணத்தை நீங்கள் பக்கவாட்டில் காட்ட முடியாது, மேலேருந்து பார்க்கும்போது தான் கிணறுனுடைய பிரம்மாண்டம் தெரியும். அப்போ கிணத்தை சுற்றிய மனிதர்கள் தெரியும், அந்த கிணத்து சுற்றிய ஊர் தெரியும். ஸோ அவன் வந்து கிணத்துக்குள்ளேருந்து தான் வர்றான் அப்படிங்கிறத தெரியும். அந்த ஒரு இடத்துல தான் பயன்படுத்தியிருக்காங்க, வேறு எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்குது. அப்புறம் இந்த படத்தினுடைய விஷயமாக அவங்க ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க பிரியா, அவங்க வைட் ஷாட்ஸ், எந்தெந்த காட்சிகளில் வைட் ஷாட்டுங்கிறது சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், மற்ற எல்லாத்துக்குமே கூட நல்லா தெரியும். எப்படின்னா, நாம் பொதுவாக இப்போ நான் அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன், இதில் நான் யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னா என்ன செய்யணும், நான் எந்திரிச்சு கிட்ட வரணும், நான் இங்கே இருந்துட்டு பார்க்க முடியாது.
என்னுடைய ஒயிட் ஷார்ட், நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், எனக்கு யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னா நான் கிட்ட வரமாட்டேன். அப்போ இந்த கதையில் இதான்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இத்தனை பேரில் யாரேனும் ஒருத்தர் சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காரு, கையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு, கையை தூக்கியிருக்கிறாரு, தலையாட்டுறாரு அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அவட்ட ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸில் போவோம். இந்த படம் முழுக்க அவ்வளோ அழகாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி காரணமாக இருக்குது, தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் சினிமா அந்த காட்சி நகரவே நகராது. அப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ இருக்குது, இத்தனை பேருக்கு நடுவில் ஒருத்த மட்டும் துள்ளிக்கிட்டு இருக்கான், யாரோ யாரையோ அடிக்கிறாங்க, யார் யார் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறான் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம எழுந்த உடனே கேமரா கிட்ட போயிடுது. யார் அடிக்கிறா, யார் அடிபடுறா, எப்படி அடிக்கிறா, எப்படி அடி வாங்குறா. ஸோ நீங்கள் அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. சில காட்சி இருக்குது, அந்த காட்சி வந்து இப்படி தூரமாக வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ ஜென்ரலாக தான் பார்க்கணும், எனக்கு எல்லாரையும் பார்த்து தான் பேசணும், ஏன்னா எனக்கு இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கதை சொல்லலை, நான் எல்லாத்தையும் கதை சொல்லிட்டுருக்கேன், எல்லாத்தையும் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கோம், நான் இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிற காட்சியும் இருக்குது, அந்த காட்சியில் ஒரு பாயிண்ட் கூட கேமரா நகராது, கிட்ட போகாது. தூரத்தில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, தூரத்துலேயே தான் இருக்கும் கேமரா, கிட்ட போகவே இல்லை. நமக்கு அது அவ்வளோ அழகாக விளக்குது. இது இந்த திரைமொழி வந்து இந்த படத்தில் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்க நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு கதையாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் எல்லாமே படம் முழுக்க பாத்திரங்களாக இருக்காங்க. மங்களாதேவி கோயில் திரும்ப காட்டுப்படுது. ஹரி கதாபாத்திரத்தில் இருக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து எப்பவுமே என்ன செய்யுதுன்னா, அதை நான் ஏற்கனவே சொன்ன அந்த செருப்பு வச்சுட்டு, இப்போ வந்து சிவா வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு வன்முறையில் ஈடுபட்ட உடனே அந்த வன்முறை இடத்துல இந்த வன்முறையோடு கொஞ்சம் நேரம் இருந்த உடனே அந்த வன்முறை சளிச்சு உதறிடுறான், இந்த செருப்பு உதற மாதிரி. அதனால தான் அந்த யாரை கொன்னாலும் அவங்க செருப்பு தூக்கிட்டு அலையிறான். ஆனால் ஹரி வந்து அப்படி கிடையாது, அந்த வன்முறையை சுமந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பான ஆள், ரொம்ப நான் ரொம்ப உள்ளுக்குள்ளே இதான ஆள். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பயம் வந்துகிட்டே இருக்குது, வன்முறையோட கணக்கு கூட கூட பயம் வந்துகிட்டே இருக்குது. அவன் எங்கே போகிறான்னா ஆதிக்கிட்ட போகிறான், படைச்சவகிட்ட. அவன் மங்களாதேவி கோயிலில் போயிட்டு புனித நீராட்டினு சொல்ல மாதிரி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன் பாவத்தை கழுவிக்கிட்டே இருக்கிறான். படம் முழுக்க அந்த காட்சி இருக்கும், ஒவ்வொரு குலம் நடந்ததுக்கப்புறம் அவன் போய் நினச்சி வாங்கிக்கோங்க. ஆனால் சிவா வந்து என்ன செய்கிறான்னா அப்படி கிடையாது, அந்த வன்முறை இடத்துல அந்த வன்முறையை நினச்சிடான். இப்போ செத்தவனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்க முடியாங்கிறனால செத்தவன் செருப்பை தூக்கிட்டு அலையிறான், தானாக அந்த செருப்பு காலிலேருந்து கலண்டு ஓடுது. அந்த வன்முறை அவன்கிட்ட இருந்து போய் அப்படியே பியூர் இன்னோசென்ட் ஆயிடுவான். ஒரு கொலை செஞ்சுட்டு வந்து கிரிக்கெட் விளாண்டுருப்பான், ஸ்டெம் படிக்கிற காட்சினா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவன்கிட்ட அவ்வளோ அபரிதமான ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், பேசும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேரக்டராக இருக்கும். ஆனால் அந்த படம் முடியும் போது நம்ம அந்த கேரக்டர் மேலே வந்து அந்த இவ்வளோ வன்முறையை செஞ்சிட்டானே, இவ்வளோ இதை செஞ்சிட்டானே அப்படிங்கிற எந்த இதுவுமே தோண மாட்டேங்குது. ரொம்ப பரிதாபமான ஒரு இதுவாக இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருந்தால் எப்படி இறந்துட்டான். அப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே அடுக்கடுக்காக வந்து நாம் எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சவர்களால் நம்மளுடைய பலம் பலகீனம் அழிந்தவர்களால் அழிக்கப்படுறோம், தாக்கப்படுறோம் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கேமரா, இந்த கேமரா பண்ணக்கூடிய பிரவீன் தான் வந்து எடிட்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு. படத்தில் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இப்போ நான் வந்து நான் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் சினிமாவில் இருக்கிறதுனால தமிழ் சினிமாவில் சில பேர்களை சொல்லி நான் குறைகளை சொல்லவே மாட்டேன். எப்போவுமே நிறைய தப்புகள் நடக்கும், சவுண்டில் நிறைய தப்பு நடக்கும், எடிட்டில் நிறைய தப்பு நடக்கும். இப்போ அன்றைக்கெல்லாம் என்னுடைய தம்பி மஹின், நான் ஒரு படத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி போய்கிட்டு இருக்குது, நடுவில் நாயகன் நின்றுட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்கும்போது பின்னால் பேக்ரவுண்ட் சீனில் ஒரு ஆறு பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி நண்பர்களாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆறு பேரில் ஒரு ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சது. அதில் ரைட் சைடில் நிற்கிற பையனை பார்த்துட்டு, டேய் இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வருவான்டா தெரியும்லடா, யாருண்ணா, டேய் இந்த பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காட்சி ஓடிட்டுருக்கு. ஒரு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட் வச்சுட்டு திருப்பி இங்கே போனேன்னா இந்த சைடில் நின்ன பையன் அந்த சைடில் போயிட்டான், ஒரு கட்டில் அப்படின்னா அந்த டேக் வந்து அவங்க மாற்றி எடுத்துருக்குறாங்க. அடுத்த டேக் போகும்போது அவங்க லெஃப்ட் ரைட் பார்க்கல, ஆள் நின்றதை பார்க்கல, மாற்றிட்டாங்க. இது ஒரு பெரிய டைரக்டர்னு ஒரு படம், இந்த படத்தில் நீங்கள் வந்து அப்படி இது பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு விஷயங்கள் இருக்கும், அவ்வளோ அழகாக அந்த விஷுவல் கிராமர்னு சொல்லக்கூடியது இருக்கும். இப்போ நாம் வந்து நினச்சது நேற்று நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம், நேற்று நான் சாப்பிடுவேங்கிறது சென்டென்ஸே கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னு வைங்க, ஆ அப்பா நான் நேற்று சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம் புரிஞ்சுக்குவோம், அவள் இப்போ சாப்பிட்டதா அப்படி சொல்கிறா, இல்லாட்ட நாளைக்கு சாப்பிடுவேங்கிறது இப்படி சொல்கிறான்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுவோம். பேசாத பிள்ளைங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது இல்லையா. இப்போ நாம் எல்லோரும் தமிழ் சினிமாவோடைய தப்பை பார்த்து பார்த்து நம்மளே ஆட்டோ கரெக்ட் பண்ணி பண்ணி இப்போ எல்லாத்தையும் புரிய ஆரம்பிச்சிருச்சோம் நம்ம வந்துட்டு. ஆனால் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், ஒரு தெளிவு இருக்கும். இந்த படத்தில் சீன் ஆர்டர்ஸ் பாருங்கள், இந்த படத்தில் உடைய ஃப்ளாஷ் கட் இருக்குல்ல, அதாவது ஃப்ளாஷ்பேக்கை வந்து எடிட்டர் கட் பண்ண விதம், ஒரு பயங்கரமான வன்முறையினுடைய தொடர்ச்சியை சிவா வந்து எப்படி ஒரு வன்முறையாளனாக மாறுறாங்கிற மாண்டேஜஸ் இருக்குது. ரொம்ப ரீசன்ட்லி நான் வந்து சில குறிப்பிட்ட ஒரு ஐரோப்பிய படங்கள், ஹீரோ ஃபிலிம்ஸும் ரொம்ப பழைய 30களில் வந்தக்கூடிய ஹாலிவுட் படங்களில் மட்டுமே நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இது.
ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப யூனிக்காக இந்த படத்தை வந்து ஃப்ளாஷ் கட்ஸு மாண்டேஜஸ் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சிவா எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதாகிறோம், யார் யார் அவனை அப்யூஸ் பண்ணாங்க, யார் யார் அவனை தொந்தரவு பண்ணாங்க, யார் யார் அவன் வந்து எப்படி எப்படிலாம் தாக்கினான் அப்படிங்கிறத நமக்கு ஒரே ஒரு பேப்பர் ஒயிட் அவன் முதல் முதல்ல பெரியால் ஆகி கொல்லும் போது முதல் கொலையை நமக்கு காட்டுறாங்க படத்தில். கொன்னதுக்கப்புறம் சிவா யார் தெரியுமா அப்படின்னு ஹரியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. ஏன்னா ஹரி தான் இத்தனைக்கும் விட்னஸ், இத்தனையும் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவன் காட்டும்போது ஒரு இடத்துல அவனை வந்து சின்ன பசங்க ஏன்னா அவன் ஒரு மாதிரி உம்னா மூஞ்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பந்து எடுத்து அவன் மேலே வீசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போவும் ஹரி சொல்கிறான், அன்றைக்கி பந்து எடுத்து வீசினதை தான் நீங்கள் பார்த்தீங்க, அப்புறம் என்னன்னுங்கிறத பார்க்கல அப்படின்னு கட் பண்ணோம்னா அவன் அந்த கையில் பேப்பர் ஒயிட் வச்சு நின்றுட்டுருக்கான், பேப்பர் ஒயிட் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு, அங்கே அடிச்சிருக்கிறான், அடுத்து அடிச்சிருக்கிறான் ஒரு சலூன் கடைக்காரனை அடிச்சிருக்கிறான். இப்படி வரிசையாக அவன் வந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் அவனை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவனை வற்புறுத்தினாங்க, அவனுடைய கோபத்தை கிளறி விட்டாங்க, அவனை ஒரு வன்முறைக்கு தூண்டினாங்களோ அந்த இடத்துலலாம் அவன் எப்படி ஒரு கடுமையான வன்முறையாளனாக இருந்தான், அதை இவன் எப்படி பார்த்து கடந்தாங்கிறத அழகாக ஒரு ஃப்ளாஷ்கட் மாண்டேஜஸாக வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப புதுமையான ஒரு எடிட்டிங்கில் ரொம்ப அழகான விஷயம். அதுமாதிரி எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டீரியர் விஷயம் இந்த விஷயம், அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் பிரவீன் தான் பண்ணியிருக்கிறாரு, ஒரே ஆள் தான். அதனால் அவருக்கு அந்த கண்ட்ரோல் இருந்திருக்கு. இந்த படத்தினுடைய ஸ்லோ மோஷன்ஸ் வந்து தேவையில்லாமல் கிடையவே கிடையாது. எப்போவுமே எந்த படத்துலையுமே ஸ்லோ மோஷன்ஸ் இருக்கக்கூடாது. தமிழ்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு பெரிய நடிகரனுடைய படம், அவர் வீட்டுக்குள்ளே வந்தார்னா ஸ்லோ மோஷனில் வருவார், வீட்டை விட்டு வெளில போனார்னா ஸ்லோ மோஷனில் போவார், காரில் ஏறினார்னா ஸ்லோ மோஷனில் இருப்பார், ஏன்னே தெரியாது. இங்கே ட்ரோன்லாம் எதுக்கு ஓடுனே தெரியாது. ஒரு டாப் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ட்ரோன் வந்துடும், ஒரு ஹெலிகாப்டர் வந்துடும், ஏன்னு தெரியாது. ஏன் க்ளோஸ்அப் போகிறோங்கிறது தெரியாது, க்ளோஸ்அப்பில் ஏன் லைட்டு கூடுதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள்லாம் அப்படியே இருக்கிறீங்க, உங்களுக்கு க்ளோஸ்அப் போனால் இதே லைட்டு தான் இருக்கணும். க்ளோஸ்அப் போகும்போது அது மேக்கப் மாற்றி போட்ட மாதிரி க்ளோஸ்அப்பில் மாறும். நீங்கள் சினிமாக்களை நெருங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், திரையில் லைட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது இங்கிலீஷில் நம்ம லைட் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அந்த லைட்டினுடைய ஒரு தொடர்ச்சி இருக்காது. இங்கே இப்போ என்ன லைட் இருக்கோ இந்த லைட்டு தான் க்ளோஸ்அப் வரும்போது இருக்கணும். இது சினிமாடோகிராஃபர் கவனிக்கணும். நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு இது இருக்காது. இந்த படத்தில் பாருங்கள், இன்டீரியரில் ஒரு லைட் இருந்துச்சுன்னா லைட் மெயின்டைன் ஆயிருக்கு, ஒரு பல்பு இருந்துச்சுன்னா பல்பு தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி எதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது, ஒரு வைட் ஆங்கிள் காட்சி எதுக்காக அப்படிங்கிறது பதிவாகுது, ஒரு க்ளோஸ்அப் எதுக்காக அப்படிங்கிறது பதிவாகுது, ஒரு ரிவர்ஸில் போய் ஒரு மாண்டேஜஸ் ஏன் சொல்கிறாங்க அது பதிவாகுது, ரிப்பீட்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோ அழகாக அந்த சினிமாட்டோகிராஃபர் எடிட்டராக இருந்ததுனால அதை பார்த்து 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 செஞ்சுருக்குறாங்க.